வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்திகளை வாசிப்பது கலைவாணி தாமோதரன், விஜயராஜன் வீரபத்திரன், சண்முக பிரியா ஜெகநாதன், ராம்குமார் சக்திவேல், டெய்சி மேரி ஜெயபிரகாஷ், தெய்வேந்திரன் முருகன். முதலில் தமிழ்நாட்டு செய்திகள். புதுச்சேரி லால்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் கௌசல்யா. 100 நரிக்குறவ குடும்பங்களில் ஒன்றாக வாழ்ந்து வரும் ராசேந்திரன் வசந்தி இணையரின் மகள்தான் கௌசல்யா. 8 குழந்தைகள் கொண்ட பெரிய குடும்பம். பெற்றோருடன் சென்று பாசி மணி ஊசி விற்கும் ஒரு நரிக்குறவ இன பெண்ணாகவே வளர்ந்திருக்கிறார் கௌசல்யா. 13 வயதில் படிக்க வேண்டும் என முடிவெடுத்து கல்வி கற்க ஆரம்பித்தது இவருக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்வி பெரியதொரு சக்தி என்று புரிந்து கொண்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் படிக்க தொடங்கினேன். இன்றைக்கு என்னை பார்த்து எனது சமூகத்தைச் சேர்ந்த பலர் கல்வி கற்க தொடங்கியுள்ளனர் என்கிறார் நரிக்குறவ சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண் கௌசல்யா. தாய் தந்தையை பிரிந்து தொண்டு நிறுவனத்தில் தங்கி 13 வயதில் நேரடியாக 8 வகுப்பில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார் கௌசல்யா. எண்கள், எழுத்துக்கள், கணிதம், அறிவியல் என அனைத்துமே அப்போதுதான் அறிமுகமாயின. இரவெல்லாம் கண்விழித்து படித்து 10 வகுப்பில் 344 மதிப்பெண்கள் பெற்ற கௌசல்யா தற்போது செவிலியர் பட்டப்படிப்பை படித்து வருகிறார். இவருடைய கல்வி இவரது சமூகத்தின் மற்ற பெண் குழந்தைகளின் கல்விக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. இவரை தொடர்ந்து இவருடைய சமூகத்தில் தற்பொழுது கல்வி குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டு பலர் பள்ளிகளில் சேர்ந்து படிக்க துவங்கியிருக்கிறார்கள். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணமாய் திகழ்கிறார் கௌசல்யா. ஒரு தனி மனிதரின் முயற்சி கூட ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கே காரணமாக அமையும் என்பதை உலகிற்கு உணர்த்தியுள்ளார் கௌசல்யா. 2018 ஆண்டு மார்ச் 8 பெண்கள் தினத்தில் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடியும் முதலமைச்சர் நாராயணசாமியும் தன்னம்பிக்கை மிக்க சிறந்த பெண் என்ற விருதை கௌசல்யாவுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக சென்னையில் அஸ்ஸாம் வாலிபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் குடியுரிமை சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினால் வங்க தேசத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் மாநிலங்களில் வந்து குடியேறுவார்கள் என்பதால் இச்சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு மாநிலங்களில் போராட்டங்கள் விடுத்துள்ளன. இச்சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னை லயோலா கல்லூரி, சென்னை பல்கலைக்கழக இதழியல் துறை மாணவர்கள் மற்றும் சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகம் உள்ளிட்ட பல கல்வி நிலையங்களைச் சேர்ந்த மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அஸ்ஸாம் மக்களுக்கு ஆதரவாகவும் டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் தமிழ்நாட்டில் வாழும் அஸ்ஸாம் மாநிலத்தவர்கள் 300 பேர் மெரினா கடற்கரையில் கூடி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காவல்துறையினர் போராட்டம் நடத்திய மாணவர்களை கடற்கரை பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். அஸ்ஸாம் வாலிபர்கள் மீண்டும் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதால் கடற்கரை பகுதியில் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 50 மேற்பட்ட காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் பணி செய்து வரும் அஸ்ஸாம் மாணவர்களையும் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக கூறப்படுகின்றது. தில்லி ஜாமியா மெலியா மற்றும் அலிகார்க் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி உள்ளே புகுந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய தில்லி காவல்துறையை கண்டித்து புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் திங்களன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள இந்தியன் வங்கி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் மாணவர்கள் ஒன்று கூடி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் மத்திய பாஜக அரசிற்கும் எதிராக முழக்கமிட்டனர். பின்னர் மாணவர்கள் ஊர்வலமாக சென்று புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட சமூக ஜனநாயக இயக்க தோழர்கள் மீது அரசு பொய் வழக்கு பதிவு செய்வதை எதிர்த்து சென்னையில் அனைத்து கட்சி இயக்கங்கள் கூட்டம் திங்களன்று நடைபெற்றது. இதில் இந்திய பொது உடைமை கட்சி தலைவர் நல்லக்கண்ணு, மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிய பொது உடைமை கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஆறுமுக நயனார், மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை இ சத்யா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா, மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, கலிப்பூங்குன்றன், கொளத்தூர் மணி, நெல்லை முபாரக் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மீதான தமிழக அரசின் அடக்குமுறைகள் குறித்து விவாதித்தும்
அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. திருமுருகன் காந்தி மீது 40 மேற்பட்ட பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அவர் கலந்து கொண்டு பேசிய அனைத்து கூட்டங்கள், அனுமதி பெற்று நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் என அனைத்திற்கும் வழக்குகள் போடப்பட்டுள்ளன. தற்பொழுது அந்த வழக்குகளை எல்லாம் சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு மாற்றியிருக்கிறது. அரசியல் ரீதியான ஜனநாயக போராட்டங்களை நடத்தியதற்காக ஒருவர் மீது சிபிசிஐடி விசாரணை என்பது மோசமான அணுகுமுறையாகும். மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் திருமுருக காந்தியையும் அவர் சார்ந்திருக்கும் மே 17 இயக்கத்தினையும் முடக்குவதற்கான வேலையை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடன் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் முன்பெப்பொழுதும் இல்லாத வகையில் மிகப்பெரும் அடக்குமுறையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. போராடும் அனைவரின் மீதும் இப்படிப்பட்ட பொய் வழக்குகளை தொடர்ச்சியாக ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறது. திருமுருகன் காந்தி தனி மனிதர் அல்ல, அவரோடு தமிழ்நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகளாகவும் இயக்கங்களாகவும் இருக்கிற நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தினை நடத்துகிறோம். திருமுருகன் காந்தி மீதான அனைத்து பொய் வழக்குகளையும் திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஜனநாயக ரீதியான எதிர்ப்பினை பதிவு செய்யும் போராட்டம் நடத்துவது என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியை சேர்ந்த கரிசல் காட்டு எழுத்தாளர் திரு சோ தர்மன் அவர்களுக்கு சூல் புத்தகத்திற்காக மத்திய அரசின் 2019 ஆண்டிற்கான சாகித்ய இலக்கிய கழக விருது வழங்கப்பட்டுள்ளது. நமக்கு சுதந்திரம் கிடைத்த போது தமிழகம் முழுவதிலும் 39,640 கண்மாய்கள் இருந்தன. அந்த கண்மாய்களின் இன்றைய நிலை என்ன என்பதுதான் சூல் நாவலின் மன்னிய கரு. தற்போது மிக முக்கிய பிரச்சனையாகவும் அவசியமான தேவையாகவும் இருப்பது தண்ணீர்தான். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே மானாவாரி நிலங்கள் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கண்மாய்கள் அனைத்துமே அந்தந்த கிராம மக்களின் கட்டுப்பாட்டில் பயன்பாட்டில் இருந்தன. மராமத்துகளை கிராம மக்களே செய்து கொள்வார்கள். தற்போது அந்த கண்மாய்கள் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, வனத்துறை, கனிம வளத்துறை ஆகிய 4 பூதங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதனால் அனுமதி இல்லாமல் ஒரு கைப்பிடி மண் கூட அள்ள முடியாது. கண்மாய்களை முறையாக மராமத்து செய்யாததும் அதில் விவசாயிகளை மண் எடுக்க அனுமதிக்காததும் தான் விவசாய நலிவுக்கு முக்கிய காரணம் என அந்நாவலில் எழுதியுள்ளேன் என கூறியுள்ளார் தர்மராஜ் எனும் இறப்பெயரை கொண்ட எழுத்தாளர் திரு சோ தர்மன். தமிழ்நாட்டில் நகராட்சி பதவிகளுக்கான இடஒதுக்கீட்டு பட்டியலை இன்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பொது பிரிவில் பெண்களுக்கு 51 நகராட்சிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்கள் தவிர 27 மாவட்டங்களுக்கு மேற்கண்ட தேதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் 27 மாவட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 515 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், 314 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 5,090 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள், 9,624 கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் 76,746 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கு நேரடியாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி கூடலூர் நகராட்சி பழங்குடியின பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 121 நகராட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. இவற்றில் 51 நகராட்சிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை, சீர்காழி, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட 9 நகராட்சிகள் பட்டியலின பெண்களுக்கும், நெல்லிக்குப்பம், அரக்கோணம், மறைமலை நகர் உள்ளிட்ட 8 நகராட்சிகள் பட்டியல் இனத்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த வார அமெரிக்க செய்திகள். இந்தியாவில் இயற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 200 மேற்பட்ட இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி தலைமையிலான பாஜக அரசு இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் வகையில் வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கும் வகையில் குடியுரிமை சட்டத்தை திருத்தியது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், ஜாமியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் உள்ள ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து சென்னை, புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் பல பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதற்கிடையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தின் முன்பு இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரி பதாகைகள் ஏந்தியவாறு முழக்கங்கள் எழுப்பினர். இந்த சட்டத்தை எதிர்த்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டா கிளாரா பகுதியில்
200 மேற்பட்ட இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தின் போது இந்தியாவை விட்டு RSS வெளியேற வேண்டும், நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கூகுள் நிறுவனத்தை 1998 கூட்டாக தொடங்கிய லேரி பேஜ் மற்றும் செர்கே பிரன் 2015 தாங்கள் உருவாக்கிய கூகுளின் தாய் நிறுவனமாகிய ஆல்பாபெட்டின் தலைமை பொறுப்புகளிலிருந்து டிசம்பர் மாதம் விலகினர். கூகுளின் தற்போதைய தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையிடம் ஆல்பாபெட்டின் தலைமை பதவியை கூடுதலாக அளித்துள்ளனர். கூகுளின் நிர்வாக அமைப்பை எளிமையாக்குவதற்கான நேரம் இது எனவும், ஆல்பாபெட் மற்றும் கூகுள் நிறுவனத்திற்கு இனி 2 நிர்வாக இயக்குநர்களும் 1 தலைவரும் தேவையில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் கூகுள் நிறுவனத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களாகவும் பங்குதாரர்களாகவும் இணை நிறுவனர்களாகவும் தாங்கள் தொடர்ந்து செயல்படப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னணி நிறுவனமாக விளங்கும் கூகுள் நிறுவனத்தில் 2004 பணிக்குச் சேர்ந்த சுந்தர் பிச்சை அடுத்து 11 ஆண்டுகளிலேயே அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாகி துறை சார்ந்தவர்களை தேக்க வைத்தார். இந்த முறை ஆல்பாபெட்டின் தலைமைச் செயல் அதிகாரி பதவியை சுந்தர் பிச்சை கூடுதலாக ஏற்றபோது வேறுபட்ட பார்வைகள் முன்வைக்கப்பட்டன. 2015 கூகுளின் தலைமைச் செயல் அதிகாரியாக சுந்தர் பிச்சையை நியமித்த அதன் நிறுவனர்கள் ஆல்பாபெட் எனும் தாய் நிறுவனத்தை உருவாக்கி அதில் கூகுளால் தொடங்கப்பட்ட மற்றும் கையகப்படுத்தப்பட்ட துணை நிறுவனங்களை மேலாண்மை செய்யும் பணிக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் கூகுளின் விளம்பரம், யூடியூப், தனி உரிமை பாதுகாப்பு, நிர்வாக மேலாண்மை உள்ளிட்டவற்றில் நிலவி வந்த ஏகப்பட்ட பிரச்சினைகள் ஆரம்பத்தில் சுந்தர் பிச்சைக்கு அழுத்தத்தை கொடுத்தன. கடந்த 4 ஆண்டுகளில் மேற்கண்ட பிரச்சினைகளுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற குழு தொடங்கி ஐரோப்பிய ஒன்றியம் வரை தனது சாதுரியமான நகர்வுகளின் மூலம் அபராதம் மட்டுமே செலுத்தி நிறுவனத்திற்கு பெரிய அளவில் பிரச்சினை ஏதும் இல்லாமல் பார்த்து கொண்டார் அவர். எனினும் கூகுள் நிறுவனத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகள் கையாளப்படும் விதம், பணியாளர்கள் உரிமைகள், வெளிப்படைத்தன்மை உள்ளிட்டவற்றில் தொடர்ந்து பிரச்சினைகள் நிலவிய வண்ணம் உள்ளன என எல்லா திசைகளில் இருந்தும் வரும் அழுத்தத்தை சுந்தர் பிச்சை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதற்கு 2020 பதிலளிக்க வேண்டும். அமெரிக்க வரலாற்றிலேயே பதவிநீக்க நடவடிக்கையை எதிர்கொள்ளும் அமெரிக்க அதிபர்கள் வரிசையில் ட்ரம்ப் 3வது நபர். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தடுத்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் உள்ளாகியிருக்கிறார். இந்த தீர்மானம் கீழவையான பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறினாலும் மேலவையான செனட் சபையிலும் நிறைவேறினால்தான் அவரது பதவி பறிபோகும். புதன்கிழமையன்று ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுக் கட்சித் தலைவருக்கு எதிராக உள்ள 2 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பதவி நீக்கம் செய்ய ஒப்புதல் வழங்கினர். அடுத்த மாதம் டொனால்டு ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் மேலவையான செனட் சபையில் விசாரணையை எதிர்கொள்ள உள்ளார். ஆனால் அந்த சபை அதிபரின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெறாது என நம்பப்படுகிறது. மேலும் ட்ரம்ப் இந்த நடைமுறையை திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சதி என்றும் பழிவாங்கல் என்றும் குறிப்பிடுகிறார். குற்றச்சாட்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டதிலிருந்து தமது உரிமைகள் மறுக்கப்பட்டதாக வாக்கெடுப்பு நடைபெற்ற நாள் என்று அவர் வெளியிட்ட 6 பக்க கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்பு முக்கிய சாட்சியம் அளிக்க வேண்டிய உயர் அதிகாரிகளை ட்ரம்ப் தடுத்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற அழைப்பையும் ஏற்க மறுத்தார். செவ்வாயன்று எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி ஃபெலோசி 2 குற்றச்சாட்டுகளுக்குமான பதவி நீக்க வாக்கெடுப்பை அறிவித்தார். அமெரிக்க அரசியலமைப்பின் படி குற்றச்சாட்டு, தேச துரோகம், ஊழல் மற்றும் பெரிய குற்றங்களில் ஈடுபட்டால் அதிபராக இருப்பவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இது சட்ட ரீதியான நடைமுறை அல்ல, அரசியல் நடைமுறை. அதிபர் பதவி நீக்கத்திற்கான முதல் படி கீழவையான பிரதிநிதிகள் சபையில் மேற்கொள்ளப்படும். தற்போது ஜனநாயக கட்சியினர் கட்டுப்பாட்டில் இந்த சபை உள்ளது. குற்றச்சாட்டுக்கு அங்குள்ள உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். முதல் கட்டமாக இந்த சபையில் குற்றம் நிறைவேற்றப்பட பெரும்பான்மையான வாக்குகள் மட்டுமே தேவை. 1/3 பங்கு கொண்ட மேலவையான செனட் சபை உறுப்பினர்கள் அதிபருக்கு எதிராக வாக்களித்தால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அடுத்து வருவது இந்த வார இந்திய செய்திகள். ஜாமியா மிலியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் ஞாயிறு அன்று காட்டுமிராண்டித்தனமான முறையில் தடியடி தாக்குதல் நடத்தியிருப்பதை எதிர்க்கட்சியினரும் கடுமையாக கண்டித்துள்ளனர்.
ஜாமியா மிலியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் திங்களன்று டெல்லி பல்கலைக்கழக வடக்கு வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் மாணவர்கள் ஆவேச போராட்டங்களை துவங்கியுள்ளனர். மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லி காவல்துறை மத்திய அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வருவதால் இது தொடர்பாக செவ்வாய்க்கிழமை குடியரசுத் தலைவரை சந்தித்திடவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தை தங்கள் மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த முடியாது என ஏற்கனவே அறிவித்துள்ளனர். ஜாமியா மிலியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலை மார்க்சிசிய பொதுவுடைமை கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சி, காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் ராஜஸ்ரீய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் கண்டித்துள்ளன. இத்தாக்குதலை கண்டித்தும் மாணவர்களுக்கு ஒருமைப்பாடு தெரிவித்தும் நாடு முழுவதும் ஆதரவு இயக்கங்கள் நடந்து வருகின்றன. காவல்துறையினர் எவ்வித அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாக வளாகத்திற்குள் நுழைந்தனர் என முன்னதாக ஜாமியா பல்கலைக்கழக நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களை கூட காவல்துறையினர் வெளியே இழுத்து வந்து தாக்கியதாக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ள காணொலிகளில் கழிப்பிடங்களில் கூட மாணவர்கள் தாக்கப்பட்டிருப்பதும் நினைவிழந்து விழுந்து கிடப்பதும் பதிவாகியுள்ளது. டெல்லியில் காவல்துறையினர் வாகனங்களுக்கு தீ வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாணவர்களை கண்மூடித்தனமாக தாக்கும் காவல்துறையினர் முகங்களில் துணியை கட்டிக்கொண்டு தங்கள் அடையாளங்களை மறைத்துள்ளனர். மேலும் RSS போன்ற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் காவலர் சீருடை அணியாமல் மாணவர்களை தாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை புகைப்பட ஆதாரங்களுடன் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடரலாம் என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையைச் சேர்ந்த மூத்த இந்திய காவல் அதிகாரி அப்துல் ரஹ்மான் தனது IG பதவியை விட்டு விலகினார். எழுத்தாளரும் வாரணாசி இந்து பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உருதுத்துறை தலைவருமான பேராசிரியர் யாகூப் யாவர் உத்தரப்பிரதேச அரசு வழங்கிய அகாடமி விருதை திருப்பி அனுப்பியுள்ளார். சுடானி ஃப்ரம் நைஜீரியா என்ற மலையாள படத்துக்காக தேசிய விருது பெற்ற கேரள இயக்குனர் ஜுஹாரியா முகமது தேசிய விருது விழாவையே புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இயக்குனர் ஜுஹாரியா முகமது தனது முகநூல் பக்கத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான எனது போராட்டம் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள பதிவில், குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நானும் சுடானி ஃப்ரம் நைஜீரியா படக்குழுவினரும் எழுத்தாளர் முஹின்சின் பராரி மற்றும் படத்தின் தயாரிப்பாளர்களுடன் சேர்ந்து தேசிய திரைப்பட விருது விழாவில் இருந்து விலகியிருக்கிறோம் என்று அறிவித்துள்ளார். சுடானி ஃப்ரம் நைஜீரியா திரைப்படம் 66வது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த மலையாள மொழி படத்துக்காக விருதை பெற்ற படமாகும். மேலும் இயக்குனர் ஜுஹாரியா முகமதுவின் முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியாணி விற்பனையில் ஈடுபட்டதற்காக தலித் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை இந்துத்துவ கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்கியுள்ளது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகள் மற்றும் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் தாக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இந்துத்துவ கும்பலை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இந்த வன்முறை அரங்கேற்றி வருகின்றனர். அந்த வகையில் நொய்டா பகுதியில் வாகனத்தில் வைத்து சாலையோரம் உணவு விற்பனையில் ஈடுபட்டு வந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த 43 வயது லோகேஷ் என்பவர் இந்துத்துவ குழுக்களால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். ஒரு தலித்தான நீ எவ்வாறு உணவுப் பொருளை விற்கலாம், நீ தொட்டு வழங்கும் பிரியாணி நாங்கள் சாப்பிடவா என்று கேட்டு அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். வாகனத்தில் இருந்த பிரியாணி பாத்திரத்தையும் கீழே தள்ளி கொட்டியுள்ளனர். நீண்ட காலமாகவே தலித் இளைஞர் லோகேஷை அவர்கள் துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து லோகேஷ் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் அதை ஏற்கவில்லை. இதனிடையே லோகேஷ் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த ஒருவர் அதனை சமூக வலைதளங்களில் பகிரவே அது உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தையும் போலீசாருக்கு ஏற்படுத்தியது. இதையடுத்து லோகேஷை தாக்கிய 5 பேர் மீது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ரபுபுரா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அடுத்து இந்த வார இலங்கை செய்திகள். இலங்கையில் சுவிட்சர்லாந்து தூதரக அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் அதிகாரி ஒருவர் கடந்த மாதம் 25ஆம் தேதி வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன.
இந்த சம்பவ தொடர்பில் சுவிட்சர்லாந்து தூதரகம் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளிக்க முன்வராத பின்னணியில் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த விசாரணைகளை ஆரம்பித்ததாக வெளி விவகார அமைச்சகம் கடந்த மாத இறுதியில் அறிவித்திருந்தது. கோச்சபய ராஜபக்சி சனாதிபதியாக பதவியேற்க இருந்த சூழ்நிலையில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி சுவிட்சர்லாந்து நாட்டின் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்ததாகவும் அது தொடர்பான தகவல்களை வழங்க கோரி அடையாளம் தெரியாத நபர்களால் இப்பெண் பணியாளர் மிரட்டப்பட்டதாகவும் சுவிட்சர்லாந்து தூதரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கொழும்பில் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படும் இலங்கையின் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பெண் அதிகாரி திங்கட்கிழமை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கானியா பெனிஸ்டர் பிரான்சிஸை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு குற்ற புலனாய்வுத்துறைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி கைது செய்யப்பட்ட சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பெண் அதிகாரியான கானியா பெனிஸ்டர் பிரான்சிஸ் கொழும்பு முதன்மை நீதியரசர் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மாலை முன்னிலைப்படுத்தப்பட்டார். இவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட கடத்தப்பட்டதாக கூறப்படும் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பெண் அதிகாரியை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 30 வரை தடுப்பு காவலில் வைக்குமாறு கொழும்பு முதன்மை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்குவது நடைமுறை சாத்தியமற்றது என புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது இலங்கை ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 70 வருடங்களாக அதிகார பகிர்வு தொடர்பில் அரசியல்வாதிகள் கருத்துக்களை மாத்திரமே வெளியிட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தான் உள்ளதாகவும் அதிகார பகிர்வு என்பது ஒரு அரசியல் மையப்பட்ட விடயம் மாத்திரமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மை இன சிங்கள மக்களினால் நிர்வகிக்கப்படும் அதிகார பகிர்வு கூட்டாட்சி போன்ற விடயங்களை அவர்களின் அனுமதியின்றி எவ்வாறு வழங்குவது என கோத்தபய ராஜபக்சே கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர்கள் சம உரிமையுடன் வாழ வழி செய்யப்படவில்லை எனில் மீண்டும் ஈழத்தில் உரிமை போராட்டங்கள் எழும் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது அறிவியல் செய்திகள். இந்த புவி ஒரு காலநிலை மாற்ற அவசர நிலையை எதிர்கொண்டுள்ளது என கூறும் ஒரு ஆய்வினை உலகம் முழுவதும் உள்ள 11,000 அறிவியலாளர்கள் ஆதரித்துள்ளனர். 40 ஆண்டுகால தரவுகளை கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் தான் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் வெப்பமான அக்டோபர் மாதம் என ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது. ஆனால் பயோசயின்ஸ் சஞ்சிகையில் வெளியான இந்த ஆய்வு முடிவுகள் முந்தைய ஆய்வுடன் முரண்படுகிறது. அதாவது பூமியின் மேற்பரப்பில் உள்ள வெப்பத்தை மட்டும் கணக்கில் கொண்டு அது கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் இது வெப்பத்தை கணக்கிட போதுமான முறை அல்லவெனவும் இந்த புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. கடந்த 40 ஆண்டுகள் காலநிலை எப்படி மாறியுள்ளதென ஆய்வு செய்துள்ள அறிவியலாளர்கள் மனிதன் மற்றும் மிருகங்களின் பெருக்கம், புதைப்படிவ எரிபொருள் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துள்ளனர். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியானது 373% அதிகரித்துள்ளது, நம்பிக்கை ஓட்டுகிறது. ஆனால் அதே நேரம் புதைப்படிவ ஆற்றலை விட 28 மடங்கு இது குறைவு என்றும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கிய சிட்னி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் தாமஸ் நீசன், நாம் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்துக் கொள்ளவில்லை என்றால், நம் நுகர்வுக்காக கால்நடை வளர்ப்பதை குறைத்துக் கொள்ளவில்லை என்றால், எரிபொருள் தேவைக்காக நிலங்களை அழிப்பதை நிறுத்தவில்லை என்றால், இப்போது நாம் எதிர்கொண்டிருப்பதை விட நிலைமை மோசமாகும் என்று அவர் கூறியுள்ளார். அதாவது இந்த பூமியின் சில பகுதிகள் மக்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடும் என்கிறார் தாமஸ். குறிப்பாக 6 தளங்களில் உடனடியாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். 1, புதைப்படிவ ஆற்றல் நுகர்வை தடுக்க வேண்டும். புதைப்படிவ ஆற்றல் நுகர்வுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். இதற்கான மானியங்களை ரத்து செய்ய வேண்டும். 2, காடுகளை மீட்டுருவாக்க வேண்டும். மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் சதுப்பு நில காடுகளை அழிவிலிருந்து காக்க வேண்டும். 3, காய்கறிகளை உண்ண வேண்டும். காடுகளை அழித்து பண்ணைகள் உருவாக்கி அவற்றில் மாமிச உணவு தேவைக்காக விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன. அதனால் மாமிச நுகர்வை குறைக்க வேண்டும். 4, மீத்தேன் ஹைட்ரோபுளோரோ கார்பன் நுகர்வை குறைக்க வேண்டும். 5, புதைப்படிவு ஆற்றலை சார்ந்திருக்காதவாறு பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும். 6, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு அறிவியல் ஆய்வாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.